everyone, Assalamu alaikum. Welcome back to our channel, Bayamma's Recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீஃப் கிரேவி. இது எப்படி டேஸ்டா சூப்பரா செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மூணு வெங்காயம் பொடிசா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி, மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மஞ்சத்தூள் தேவையான அளவு, நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்திருக்கேன். இந்த கிரேவிக்கு அரைக்க வேண்டிய மசாலா பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம், ஆறு ஏழு பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, தனியா ஒரு டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், ஏலக்காய் ரெண்டு, லவங்கம் மூணு, பட்டை ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. பீஃப்னா அரை கிலோ நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், இஞ்சி பூண்டு, சோம்பு, சீரகம், தனியா, மிளகு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி. வாங்க கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் குக்கர் வச்சாச்சு, குக்கர் ஹீட் ஆகட்டும். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நான் பட்டை லவங்கம்லாம் மசாலா அரைக்கும் போதே போட்டு அரைச்சிட்டேன். உங்களுக்கு ஆயிலில் போட பிடிக்கும், ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு வதங்கி வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இந்த கிரேவியை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போகணும். மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு அது குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம கறியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கறியெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலா கறியில் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பொத்திக்கு எதுவும் சேர்க்க வேணாம், கறியிலேருந்தே நமக்கு தண்ணி விடும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வேகட்டும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம இப்படியே வதக்கி விட்டுடலாம். பீஃப்லேருந்து நல்லா தண்ணி விடும். இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள் பீஃப்லேருந்து தண்ணி விட்டு நல்லா அது வேகுது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசி ஒரு ஹாஃப் டம்ளர் அளவு ஊற்றினா போதும் தண்ணி, ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நான் குக்கரை மூடிடுறேன். மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டு மூணு விசில் ஹை ஃப்ளேமில் விட்டு மூணு விசில் விட்டுடலாம். அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ மூணு விசில் விட்டுச்சு. நான் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு கறி நல்லா புளி மாதிரி வெந்து வரும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கறியெலாம் நல்லா வெந்திருக்கு.
மெத்தட்ல நம்ம வச்சோம்னா கறி அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கும். குழந்தைகள்லாம் கூட ஈஸியா சாப்பிடலாம். அந்த மாதிரி பூ மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்படியே கிரேவியோட வேணும் அப்படினா இப்படியே நம்ம இறக்கிடலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும் அப்படினா கூட கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கிரேவி நல்லா திக்காயிரும். இப்போ கொஞ்சம் சுருண்டு வருது பாருங்க. இந்த நேரத்துல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். நமக்கு பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி அந்த மாதிரி எல்லாத்துக்கூடவும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத நம்ம சர்விங் பவுல்ல மாத்திரலாம். நல்ல டேஸ்டான பீஃப் கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். கறி நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.